ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றியே நடந்து கொண்டிருக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய உண்மைகள் உனக்கு தெரிவதே இல்லை. அதை நீ தெரிந்து கொள்ள முயலவும் இல்லை. தங்கமே, இப்படியே நீ உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்தால் இன்னும் நிறைய கஷ்டங்கள் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கும். முதலில் அனைவரையும் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரின் உண்மை குணத்தையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும். பின்புதான் நீ அவர்களிடம் உண்மையான அன்பை வைக்க வேண்டும். நீ கண்மூடித்தனமாக அன்பு வைத்திருக்கும் ஒரு சிலரோ உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். உன்னிடம் பல உண்மையை கூற மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணம் உனக்கு புரிவதே இல்லை. என்றாவது ஒரு நாள் அந்த உண்மை உனக்கு தெரிய வந்த போதிலும் நீ அவர்களின் மீது கோபப்படுவதில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு நீ அவர்களை நம்பி இருக்கின்றாய், கண்மூடித்தனமான அன்பு வைத்திருக்கின்றாய். அவர்களுக்காக உன் மனது உன்னிடமே சண்டை போடுகிறது. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அதனால்தான் இதை அவர்கள் என்னிடம் சொல்லவில்லை என்று உன்னை நீயே தேய்ச்சி கொண்டிருக்கின்றாய். தங்கமே, நீ நினைப்பது அனைத்துமே பொய். அவர்கள் அதுபோல் இல்லை. உன்னிடம் வேண்டுமென்றே தான் உண்மையை மறுத்திருக்கிறார்கள். உன்னிடம் சொல்லக்கூடாது என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். தங்கமே, நீ யாரையும் முழுமையாக நம்பாதே. உன் அருகில் இருந்து கொண்டே உன்னை காயப்படுத்த சிலர் நினைக்கிறார்கள். அவர்களை பற்றி புரிந்து நடந்து கொள். இந்த ரகசியத்தை நான் உன்னிடம் சொல்ல காரணம், என் குழந்தை நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். உன்னை நான் நாடி வந்துள்ளேன். ஒன்றுமே நடக்கவில்லை என்று கவலைப்படாதே. நீயாக என்னை நாடி வரவில்லை, நான் தான் உன்னை நாடி வந்தேன். என்னிடம் வர வைத்த உன்னை நிச்சயம் நான் கண்கலங்க வைப்பேனா என்ன? இந்த வாழ்க்கை உனக்காக கஷ்டத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று கலங்காதே. உனக்கான நிம்மதியான வாழ்க்கையையும் நான் கொடுக்கவிருக்கின்றேன். இந்த ரகசியத்தையும் உன்னிடம் சொல்வதற்கான காரணம், நீ அனைவரை பற்றியும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான். நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும். நீ நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு. நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் நலங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது. உனக்கு பிடித்த நிம்மதியான நிலையான மகிழ்ச்சியையும் நான் தரப்போகின்றேன். தங்கமே, உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலர் தான் இவ்வாறு இருக்கிறார்கள். அனைவரையும் நான் குறை கூறவில்லை. அவர்களைப் போல நீயும் இருக்காதே. பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்னர் நீ அந்த இடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டிருப்பாயா என்று மட்டும் யோசித்துப்பார். அதன் பின்னர் உன் மனம் சொல்லும் பிறரை பற்றி விமர்சிக்க உனக்கு தகுதி இருக்கின்றதா என்று. நீ அனைவரிடத்திலுமே அன்பாகவே பேசு. யாரை பற்றியும் விமர்சிக்கவும் வேண்டாம், யாரை பற்றியும் குறை கூறவும் வேண்டாம். நீ வருத்தப்படுவதால் எதுவுமே மாறாது. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன்னுடைய குறிக்கோளை நோக்கி நீ செல். நீ அதை அடைய நான் உனக்கு துணை இருப்பேன். இது என் சத்திய வாக்கு. நான் உன் முன்னே தான் சென்று கொண்டிருக்கின்றேன். ஓம் சாய்ராம்.